ஹலோ, இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொடி மாஸ். இதை எப்படி சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வடைத்தட்டி வச்சு எண்ணெயை அளவாக ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு ஒரு கால் ஸ்பூனு, கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூனு, சோம்பு சும்மா ஒரு கால் ஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்திக்கணும். அதில் ஒரு ஒரு கிராம்பு ஒன்று, ஒரு பட்டை ஒன்று சின்னதாக சேர்த்துக்கணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு உளுந்தம் பருப்பில் சிவந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் போடணும். பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் இதான் ஆட்டி வெங்காயத்தை போடணும். வெங்காயம் நல்லா பொன்னரமாக ஆனதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள்தூள் போடணும். கருவேப்பிலை போட்டு நல்லா பொன்னரமாக ஆனதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாவே போதும். பொடி மாசத்துக்கு காரம் பத்தாதவங்களுக்கு ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வாசமாக ஒரு இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு பட்டை கிராம்பு சோம்பு வாசமாக நல்லா நல்லா மணக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு, ஒரு சில பேர் உப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க, ஒரு சில பேர் கம்மியாக சாப்பிடுவாங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ட்ரை நேரம் பொன்னரமாக ஆனதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு அரைஞ்சி வச்ச உருளைக்கிழங்க அதோடு சேர்த்திக்கணும். இந்த உருளைக்கிழங்கு பொடி மாவு சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ரசசாதத்துக்கு தயிர் சாதத்துக்குலாம் சாப்பிட்டுக்கிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீட்டு சமையல் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு, உடம்பு நல்லாதவங்க சாப்பிட்றதுக்கெலாம் நல்லாயிருக்குங்க. எண்ணெய் வேணும்னா எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், போதுனா வேண்டியதில்லை. சமையலில் என் பேர் சாந்திங்க. சமையல் எல்லா சமையலும் தெரியும். உங்களுக்கு தேவையான குழம்பு, பொரியல், வறுவல், மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, மட்டன் சாப்ஸு, மீன் குழம்பு, மற்ற குழம்பு, எந்த குழம்பாக இருந்தாலும் சொல்லுங்கள். உங்களுக்கு ஈஸியான முறையில் செய்து காமிக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்க சாப்பிட்லாம், வயசானவங்க மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்களும் சாப்பிட்லாம்.